வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பயன்மரம் அலைவரிசை நண்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்னைக்கு அதிகாலையில் எழுந்திருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். பொழுது விடிஞ்சும் தூங்குறதுங்கிறது எல்லாருக்கும் சுகமான ஒரு அனுபவம் தான். ஆனால் அதிகாலையில் எழுந்திருக்கிறதுனால நமக்கு மூன்று நன்மைகள் கிடைக்குது. முதல் விஷயம், நமக்கு நேரம் நிறைய கிடைக்குது. வாக்கிங் போகிறதுக்கு, யோகா செய்கிறதுக்கு, நம்முடைய வேலைகள்லாம் சரியாக திட்டமிட்டு செய்கிறதுக்கெலாம் நேரம் நிறைய கிடைக்கும். ரெண்டாவது, பயமோ பதட்டமோ இருக்காது, ஏன்னா நம்முடைய வேலைகள்லாம் சரியாக போயிட்டுருக்கிறதுனால. மூணாவது, ரொம்ப முக்கியமானது, அந்த நாள் முழுக்க ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். இவ்வளோ நன்மைகள் காலம்பரை சீக்கிரமாக எழுந்திருக்கிறதுனால நமக்கு கிடைக்குது, ஆனாலும் நம்மளால் காலம்பரை சீக்கிரமாக எழுந்திருக்க முடியறதில்ல. என்ன காரணம்? நைட்டு லேட்டாக தூங்குறது தான். ஏதோ ஒரு காரணத்தால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, செல்ஃபோனில், லேப்டாப்பில், டிவியில் நம்முடைய நேரத்தை அதிகமாக செலவழிக்கிறோம் நைட்டில். அது மிட் நைட் ஆகிடுது நம்ம தூங்குறதுக்கு. இன்னும் சில பேருக்கு 1 மணி 2 மணி ஆகிடுது தூங்குறதுக்கு. அப்புறம் எப்படி காலம்பரை சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும்? நைட்டு தூக்கம் இல்லைன்னா உடலில் பல கோளாறுகளை ஏற்படுத்துகிறத சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த காலத்திலே நித்திரை நின்று போக நிகழ்ந்திடும் கர்மம் கேளாய், நித்தமும் தலை கணப்பு நின்ற கண்ணுதலாகி சித்தத்தில் செவிடாகி தெளிவரு பேச்சுண்டாகும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா நைட்டு சரியாக தூங்கலைன்னா அடுத்த நாள் ஃபுல்லாக நமக்கு தலைவலி இருக்குமா, கண்ணெரிச்சல் இருக்கும், மற்றவங்க பேசுறது நம்ம காதில் சரியாக விழாது, சித்தத்தில் செவிடாகி, உடல் சோர்வு மனச்சோர்வு இருக்கிறதுனால வார்த்தை சரியாக வராது, தெளிவரு பேச்சு உண்டாகும் சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ தீமைகள் நைட்டு நம்ம சரியாக தூங்காதனால ஏற்படுது. இப்போ காலம்பரை சீக்கிரமாக எழுந்திருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நைட்டு சீக்கிரமாக சாப்பிட்றணும், லைட்டாக சாப்பிடணும், சீக்கிரமாக தூங்கிடணும். அப்போ தான் காலம்பரை சீக்கிரமாக முழிப்பு வரும். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு இந்து மதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. காலம்பரை 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அந்த நேரத்தில் எழுந்திருக்கிறது நல்லதுன்னு இந்து மதம் வலியுறுத்துது. இஸ்லாத்தில் முதல் தொழுகையே காலம்பரை 5 மணிக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருது. அதிகாலை வேளையில் கர்த்தருடைய கிருபை அதிகமாக இருக்கிறதாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எல்லா மதங்களுமே அதிகாலையில் எழுந்திருப்பது தான் வலியுறுத்துது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நைட்டு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக தூங்கிட்டு காலம்பரை சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். பெரும்பாலான சாதனையாளர்கள் காலம்பரை சீக்கிரமாக எழுந்திரிச்சவங்க தான். அப்போ நாமளும் வாழ்க்கையில் மேலும் மேலும் சாதிக்கிறதுக்கு, நம்முடைய வாழ்க்கையை வசந்தமாக்கிறதுக்கு அதிகாலையில் எழுந்திரிப்போம். எல்லாத்துக்கும் மேலே உடல் நலத்தை நம்ம நல்ல விதமாக பார்த்துக்கலாம். காலம்பரை சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதுனால உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம எப்போதுமே நம்ம அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்திரிப்போம், நம்முடைய வாழ்வையும் வசந்தமாக்குவோம், உடல் நலத்தை நல்ல விதமாக பராமரிப்போம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பயன்மரம் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.